நாணிகள் அழிய மாட்டார்கள் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சத்தியை நம்ப வேண்டும்தான். சத்தியம் எப்படி இருக்கு? நான் அழியாததுன்னா அது யாரு? நான் அதனால ஞானிகள். ஞானிகள் அழிய மாட்டார்கள். அவருக்கு அந்த வாய்ப்பு எப்படிங்கிட்டான்? தன் பகையை வெந்து விட்டார்கள். தன் பகை ஏற்பது எதுன்னு கேட்டான்? தன் உடம்புன்னா. உடம்பை நம்ம பகையாக இருக்குது. நட்பாய்க்கு கொண்டவன் யாரோ அவன் சத்தியை தெரிந்து கொண்டான். நட்பாய்க்கு தெரியாதவன்லாம் அசத்தியை மாய்ந்து மாய்ந்து விடுவான். பொருளாதாரத்தை கண்டு மயங்க போன சத்தறிந்தவன், பெண்ணை கண்டு மயங்க போன சத்தறிந்தவன், பெரும் புகழை கண்டு மயங்க போன சத்தறிந்தவன், யான் என்று குருமங்குள் ஓனோ சத்தறிந்தவன், தன்னை மிக மதிப்பானோ சத்தறிந்தவன், மதிப்பான் ஆசான் திருவடி தான் நம்மை காப்பாற்று என்று நின்று கொண்டவன் சத்தறிந்தவன். இல்லைன்னா சத்து அசத்து தெரியாதவனுக்கு ஒன்றை காணும்போதே இது அழியக்கூடிய என்று நினைக்கின்ற அறிவு இருந்தால் அங்கே அசத்து விசாரணை வந்து விட்டது பொருள். அது உறுதியாக அப்படி இருக்கும் நினைத்தால் அது அசத்து என்று பொருள். இவ்வளவு எப்படியாக உன்னால் முடியவே முடியாது. உனக்கு எந்த அறிவு உனக்கு இருக்குது? என்ன நூல் படித்து உனக்கு அறி என்ன செய்ய போகிற? நூல் படித்தா வந்துருமாண்ணா? திருவடியை பற்று ஒரு திருவடியை பற்றிக்கையா? இப்போ திருமலை தேவான்னு நினைச்சு பார். திருமலை தேவா எத்தனை பாவிகள் ஒன்று திருவடியை பற்றி பூஜை செய்திருக்கிறாள் ஐயா. எனக்கு அருள் செய்ய ராமலிங்க சாமிகளே, எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்று இன்னைக்கு பெருமைக்குரிய மனிதனாக இருக்கிறார். இன்று உன் திருவடியை பற்றியதால் பெருமைக்குரிய மனிதனாக வாழ்கிறான். மேலும் மேலும் திருவடியை பற்றியதால் சத்து அசத்தை புரிந்து கொள்வான். மேலும் மேலும் திருவடியை பற்றிய நான் அசத்து நீங்கி சத்து நின்றுவிடும், நிலைத்து நின்றுவிடும். அதை பற்றி அறிவுதான் சத்து விசார வாழ்வியல் சத்து விசாரணர் அன்பர் தண்ணிவாளன் கருத்து விளக்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஆகவே வாழ்க்கையில் சத்து சத்திய சத்து விசாரம் வேணுமென்றால் சத்து விசாரம் என்றால் குற்றங்கள் நீக்குவதற்குரிய அறிவுன்னு அர்த்தம். அதை பற்றி ஆராய்தல் விசாரித்தல்னு அர்த்தம். ஆகவே நீங்கள் எல்லாம் இது நேரம் வரையிலும் திருவடியை பற்றினால்தான் சிறப்பு அறிவுறும் என்றும், திருவடி பூஜை தான் செல்வத்தை பெருக்கும் என்றும், திருவடி பூஜை தான் சிறப்பு அறிவு தரும் என்றும், திருவடி பூஜை தான் சத்து அசத்தை உணர முடியும் என்றும், திருவடி பூஜை தான் அசத்தை நீக்கி சத்தை நிறுத்திக்கொள்ள வேணுங்கிற அறிவு வரும், நிலையில்லாதது நிலையில்லாதது என்று உணர்கின்ற அறிவு வரும், நிலையில்லாதது என்று அறிந்து கொண்டால் நீக்குவதற்குரிய அறிவு வரும். ஆகவே திருவடி பூஜை செய்வோம். எல்லாம் வல்ல ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், அருணகிநாதன், திருமல தேவன், போகமகாரிஷி, மாணிக்கவாசகன், திருஞான சம்பந்த திருநவுக்கரசு, பதஞ்சலி முனிவன் போன்ற ஆசி பெற்று கிடைத்திருக்கிற மாடுபிறவை கிடைத்திருக்கு நமக்கு. அந்த கிடைத்திருக்கிற மாடுபிறவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது இருக்கும்போதே காலம் உள்ளும்போதே அது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லி இது நேரம் வரையிலும் அன்பர் கேட்ட கேள்விக்கு என்னுடைய அறிவுக்கு பட்டபடி சொல்லியிருக்கிறேன். குற்றங்குறை இருக்கத்தான் செய்யும். ஆகவே கட்டுவழந்த பெரியோர்கள்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி பணிந்து முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.